நம்ம ஃப்யூச்சரையே மாற்றி அமைக்க போகிற ஃபைவ் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ். நெக் ரோபோட்டிக்ஸ். இந்த டெக்னாலஜி இன்னும் இதோட ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ரைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் இறந்த சிலந்தி பூச்சிகளை ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர ரோபோட்ஸாக மாற்றுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இறந்த அனிமல்ஸை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ரோபோட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். 3D printed bones. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்ஸோட போன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் மனுஷனோட போன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த 3D printed bones-ம் இருக்கும். இந்த 3D printed bones வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த 3D printed bones யூஸ் பண்ணுறதுனால ரிக்கவரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். செனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிருகத்தோட செல்ஸையோ டிஷ்யூஸையோ ஆர்கன்ஸையோ எடுத்து மனிதர்களுக்கு தேவைப்படுறப்ப செலுத்துறது. இதில் முக்கியமான ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே முக்கியமான இன்னொரு விஷயம், உலகத்தில் இதுவரைக்கும் பன்றியோட இருதயத்தை எடுத்து இரண்டு மனிதர்களுக்கு செலுத்தியிருக்கிறாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன். ஒரு சில குழந்தைங்க பிறக்கிறப்போவே நடக்க முடியாத செரிபிரல் பால்சி அப்படிங்கிறான ஒரு ரேரான டிசீஸோட பிறக்கிறாங்க. இந்த அட்லஸ் 2030 எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி மூலியமா அந்த குழந்தைங்களை வந்து நடக்க வைக்க முடியும் நம்மளால. ஃபைனலா, பிரெயின் ரீடிங் ரோபாட்ஸ். சுவிட்சர்லாண்டில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி டெட்ராப்ளஜிக் பேஷண்ட்ஸுங்கிற டைப் ஆஃப் பேரலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்காக ரோபோட் ஆர்ம் அண்ட் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேரலிசிஸ் பேஷண்ட்ஸ் அவங்க பிரெயின் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட வீல் சேரை அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.